கோயம்பேடு மார்க்கெட்டில் கொரோனா பரவியதை தொடர்ந்து சென்னை அடுத்த திருமழிசைக்கு காய்கறி மார்க்கெட் மாற்றப்பட்டது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட இருநூறு கடைகளுக்கான டோக்கன்கள் வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்டது நேற்று இரவு முதல் லாரிகள் மூலம் கொண்டு வரப்பட்ட காய்கறிகள் மார்க்கெட்டுக்கு வந்திறங்கியது இன்று அதிகாலை வியாபாரம் துவங்கியது இரவு பத்து மணி வரை மார்க்கெட் திறந்திருக்கும் ஏபிசிடி என நான்கு பிரிவுகளாக மார்க்கெட் பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு டைப் காய்கறி விற்கப்படுகிறது ஒரு பிரிவில் உருளைக்கிழங்கு வெங்காயம் பூண்டு போன்றவை புதினா கீரை இஞ்சி போன்றவை இன்னொரு பிரிவில் விற்பனை செய்யப்படுகிறது சில நாட்களாக விலை ஏற்றத்துடன் இருந்த காய்கறிகள் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது திருமழிசையின் மார்க்கெட்டில் கொரோனா தொற்று பரவாமல் இருக்க சானிடைசர் மாஸ்க் பயன்பாடு மற்றும் சமூக இடைவெளியை பின்பற்றுகின்றனர் பொதுமக்கள் திருமழிசை மார்க்கெட் செல்ல அனுமதி கிடையாது